அஸ்ஸலாமலைக்கும். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஹென்னா கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கு கிளாஸில் நம்ம பீகாக் டிசைன் தான் பார்க்க போகிறோம், எப்படி போடலான்னு. ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்பர் 2 இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் போட்டு காமிக்கிறேன். 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லீஃப் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் போடலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அதோட ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கர்வ் கொண்டு வந்து மறுபடியும் அதை அப்படியே லைட்டாக இந்த இடம் வரப்போ மட்டும் கொஞ்சம் அந்த இடம் வந்து அகலமாக வந்து மறுபடியும் சின்னதாக பொறுமே போட்டுக்கோங்க. இதில் வந்து இப்போ நான் வந்து அவுட்லைன் மட்டும் போட்டு காமிக்க போகிறேன். பீகாக்கோட ஃபெதரெல்லாம் போட்டு எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் மட்டும் இதில் காமிக்க போகிறேன். இப்போ அதில் போட்ட மாதிரி தான் எல்லாமே போட்டுட்டு கீழே வந்து ஃபெதர் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு லைன் போட்டு அதில் வந்து நான் ஒரு லைன் ஹம்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து அந்த ஃபெதர் இருக்கும் இல்லையா பீகாக்து, அந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ராப் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் அந்த பீகாக்கோட மூக்கு, அதுக்கப்புறம் அதோட தலையில் இருக்கும் இல்லையா அது ரெண்டும் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியும் போடலாம், அதுக்காக நான் வந்து இதையும் போட்டு காமிச்சிடுறேன். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீகாக் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபில்லிங்ஸ்லேருந்து எல்லாமே உள்ளே கொடுத்து இதோட ஃபெதர் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்க மாதிரி இது வந்து ஒன்று ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து ட்ராப் ஷேப்பில் நம்ம போட்டுட்டு மறுபடியும் அதுக்குள்ளே இன்னொரு லைன் வர மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக அங்கங்கே ஒரே மாதிரி லைனாக நேராக போடாமல் அங்கங்கே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே கீழே இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல் சிங்கிள் ஸ்பைரல் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு வைன்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி சின்ன வைன்ஸாக கொண்டு வந்து போட்டுக்கோங்க. வைன்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அதுக்கப்புறம் மேலே இந்த பார்ட்டில் வந்து ஹம்ஸ் கொடுத்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டாக டியர் ட்ராப் மாதிரி போல்டாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே தின்னாக முடிச்சுட்டு அந்த ஃபேஸ் கிட்ட அந்த ஐ பார்ட் வர இடத்துல மட்டும் நல்லா போல்டாக கொடுத்துக்கிட்டு லைட்டாக கீழே ஃபில்லிங்ஸும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே வர வர டிசைன் வந்து ரெண்டு லைன் கொடுத்து ஹம்ஸ், ரெண்டு லைன் கொடுத்து ஹம்ஸ், இதே மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா பார்ட்டையும் கீழே ஃபில் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபெதரில் வந்து உள்ளே ஃபுல்லாக நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த ஃபெதரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளியே மட்டும் நான் வந்து போல்டாக அந்த லைனாக பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பேஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த கட் ஒர்க்கில் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து அந்த டிசைனே வந்து அது ஸ்பாயில் பண்ணிடும். ஏன்னா டிசைன் என்ன இருக்குன்னே தெரியாமல் போயிடும், வெறும் ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் மட்டும் இருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பீகாக் போட போகிறேன். அதுக்கும் வந்து நம்ம மேலே ட்ரா பண்ண மாதிரி சேம் அதே மாதிரி ட்ரா பண்ணி, இந்த பீகாக் வந்து கீழே நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது, அதனால் கீழே வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்து அதில் ரெண்டு லெக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஃபெதர் வந்து மேலே இருக்க மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போது இதோட இந்த இடத்த மட்டும் வந்து நல்லா போல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஸ் வச்சுட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக நான் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். மேலே போட்டிருக்க பீகாக்கில் வந்து அந்த பார்ட்டில் நான் வந்து ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இதோட நெக் வரைக்கும் வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துட்டு இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். இதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்கிற பார்ட் ஃபுல்லாக வந்து நான் பேஸ்ட்டை ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சென்டர் இப்போ ஒன்று போட்டிருக்கோம். அதோட ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு
மேலே போட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி அதுக்குள்ளேயும் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு லைன் ரெண்டு லீஃப் மாதிரி போட்டிருக்கோமா ஷார்ப்பாக, அதுக்கு மேலே வந்து ஒன்று வருது. அதே மாதிரி ரெண்டுக்கும் சென்டரில் ஒன்று வர மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே அந்த லைன்ஸ் எல்லாம் போல்ட் ஆக்கிட்டே வாங்க. கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்தெல்லாமே பேஸ் வச்சு ஃபில் பண்ணிடுங்க. இதையும் வந்து பார்த்து பொறுமையாக நீட்டாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணலன்னா எல்லா டிசைன்ஸும் ஸ்மெஜ் ஆகிரும், என்ன டிசைன் இருக்குன்னே தெரியாது அதனால். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லா டிசைனுக்கும் சென்டர்லேயும் வந்து ஒரு ஒரு டாட்ஸையும் சின்ன சின்னதாக வைங்க. இதே மாதிரி எல்லா டாட்ஸும் வச்சு முடிச்சாச்சு. இது வந்து மேலே இருக்குது, இது ரெண்டுமே இந்த மாதிரி பார்த்துட்டோம். மேலே ஒன்று, கீழே பார்த்துருக்க மாதிரி ஃபெதர் இருக்க மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறதுல வந்து நம்ம நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங்க்காக இன்னொரு பீகாக் டிசைன் பார்க்கலாம். சேம் மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பீகாக்கும் போட போகிறோம். ஆனால் அதில் வந்து நம்ம அவுட்லைனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோம், பட் இதில் அப்படி பண்ண வேணாம். டாட் டாட்டாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற அளவுக்கு அந்த டாட்ஸ் வச்சுக்கோங்க அவுட்லைன் மாதிரி. நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ஃப்ளார் போட்டு இதே மாதிரி கண்டினியூவாக மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பார்த்த மாதிரி, இதே மாதிரி இது வந்து ஃபெதர்க்காக இதே தான் இதே மாதிரி தான் போட போகிறோம். ஏன்னா நம்ம மேலே இருக்கிற ரெண்டுமே வந்து ஃபெதர் டைப்பில் பார்த்துட்டோம், அதனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் இருக்க மாதிரி பார்க்குறதுக்காக தான் இந்த இன்னொரு டிசைன் நான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த சைடில் இருக்கிற கேப்பில் வந்து நான் ஒரு ஸ்பைரல் கொடுத்து சின்ன சின்னதாக ஹம்ஸ் போட்டுக்க போகிறேன். ஃபேதர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இந்த பார்ட்டை வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட போகிறேன். இதுலேயும் ஃபில் பண்ணிவிட்டு சேம் அதில் பார்த்த மாதிரி தான் அந்த ஃபேஸ் பார்ட் இருக்கிற இடத்த நல்லா போல்டு பண்ணிவிட்டு இந்த ஐக்கு ஒரு டாட் வைக்கிற மாதிரி மட்டும் இடம் விட்டுட்டு மற்ற இடத்த நல்லா போல்டு பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு லைன் ஹம்ஸ், அதில் விட கொஞ்சம் பெரிய ஹம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு லைன் ஹம்ஸ், இதே மாதிரி கொண்டு வந்து கீழே டார்க்காக ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அதோட தலைக்கு மேலே இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம மூணு பீகாக்லேயும் இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மூணு பீகாக்கையும் வந்து எப்படி வீடியோவில் சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி ஒர்க் பண்ணி காமிங்க. எப்படி ஒர்க் ஷீட்டில் போட்டு சப்மிட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க, டூ போட்டு அதுக்கப்புறம் செகண்டில் வந்து டூலேருந்து எப்படி நான் அந்த ஃபெதர் போடலான்னு சொன்னேன் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வாங்க. அதே மாதிரி லீஃப் வச்சு எப்படி போடலான்னு சொன்னேன் அந்த சென்டர் பார்ட், அந்த மாதிரி கொண்டு வாங்க. அது போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு பீகாக்கையும் எனக்கு ட்ரா பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.